Hi, hello and welcome நண்பர்களே. இன்னைக்கு Brainer Bytes சேனல்ல நம்ம பார்க்க போற விஷயம் வந்து விளையாட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி பத்தி தான். நீங்க thumbnail-லயே பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, Hawk Eye அப்படினு பிரபலமா அழைக்கப்படக்கூடிய பால் ட்ராக்கிங் டெக்னாலஜி பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டெக்னாலஜி எப்படி வர்க் ஆகுது, இதோட செயல்பாடு எப்படி இருக்கு and எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்ல இதை யூஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அம்பைரிங் இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லா விளையாட்டுகள்லையுமே ஒரு தவறான அம்பைரிங் டிசிஷன் வந்து ஒரு மேட்ச் இல்லைனா ஒரு சீரீஸோட அவுட்கம்மையே பாதிக்கும் விதமாக அமையுது அப்படின்றதுக்கு வரலாற்று நிறைய சான்றுகள் இருக்குது. 1999ல் சச்சினோட ஷோல்டர் பிஃபோர் த விக்கெட் அப்படின்ற விக்கெட்டும் இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு விக்கெட்டு தான். இந்த விக்கெட்டை சுற்றி இருக்கிற கான்ட்ரவர்சி இன்னைக்கு வரைக்கும் அடங்கலை அப்படின்றது உண்மை தான். சமீபத்தில் நடந்த ஆஸ்திரேலியா இந்தியா சீரீஸில் மெக்ராத் கிட்ட இதை பற்றி கேள்விகளும் எழுப்பப்பட்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு குரூஷியல் டிசிஷன் அண்ட் ஒரு தப்பான டிசிஷன்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு கிரிக்கெட்டில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிற ஒரு சிஸ்டம், அதுதான் டிசிஷன் ரிவ்யூ சிஸ்டம். இதில் ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி தான் வந்து Hawk Eye அப்படின்னு அழைக்கப்படுகின்ற பால் ட்ராக்கிங் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, இது முதல்ல எங்கே யூஸ் பண்ணாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பால் ட்ராக்கிங் டெக்னாலஜியான இந்த டெக்னாலஜிக்கு Hawk Eye அப்படின்ற ஒரு பிரபல பேரும் இருக்குது. இந்த பெயருக்கான காரணம் வந்து நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து இது வந்து கழுகு பார்வை அப்படின்ற எண்ணத்தில் வந்து கழுகு போல் உன்னிப்பாக இதை வந்து பாலை ட்ராக் பண்ணுறதுனால தான் இதுக்கு வந்து இந்த Hawk Eye அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை கண்டுபிடிச்ச ஒரு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா Paul Hawkins. இந்த பேர் வந்து அவரை கௌரவிக்கிறதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்றது எனக்கு இப்போ தான் ஒரு ரியலைசேஷன் கிடச்சிது. டாக்டர் Paul Hawkins அப்படின்றவர் வந்து இந்த ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட். இவர் வந்து ரோக் மேனர் ரிசர்ச் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்காக வீடியோ அனாலிட்டிக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜியில் முக்கியமான அம்சம் வந்து ஒரு 6 ஃபிக்ஸ்ட் கேமராஸ், அதாவது மோனோக்ரோம் கேமராஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் இல்லைனா கிரே ஸ்கேலில் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய 6 கேமரா. ஆமாங்க, இது வெறும் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய கேமரா தான். இந்த 6 கேமராவை ஸ்டேடியமில் ஒரு 6 ஸ்ட்ராட்டஜிக்கல் பொசிஷன்ஸில் பிளேஸ் பண்ணுறாங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பிளேஸ் பண்ணால் என்டையர் விக்கெட் ப்ளஸ் அந்த பாலோட ஃபுல் ட்ராவல் டிஸ்டன்ஸை கேப்சர் பண்ண முடியுமோ அதை தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேஷன்ஸ். அவங்க பண்ண ரிசர்ச்சில் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேஷன்ஸ் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமராக்கும் இன்னொரு கேமராக்கும் 30 டிகிரி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்க மாதிரி இந்த கேமராஸை வைக்கும் போது அவங்களால அந்த ஃபுல் பிட்ச் அண்ட் பால் ட்ராவல் லென்த்தை கவர் பண்ண முடிஞ்சது. அதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேஷன்ஸ். இந்த லொக்கேஷன்ஸில் கேமராவை ஃபிக்ஸ் பண்ண பிறகு இந்த கேமராஸ் எல்லாமே வந்து 120 Hz ஃப்ரேம் ரேட்டில் ஃபோட்டோ எடுக்கக்கூடியது. இதோட டைம் இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா 1/100 of a second எவ்ரி இமேஜ் கேப்சர் பண்ணுமா, அவ்வளவு ஸ்பீடாக இது இமேஜஸை கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் இது எல்லா இமேஜஸும் கேப்சர் பண்ண உடனே இது கேப்சர் பண்ணுற இமேஜஸ் எல்லாம் இமீடியட்டாக ஒரு சென்ட்ரல் சர்வர், அதாவது Hawk Eye சிஸ்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு சென்ட்ரல் சர்வருக்கு இதை அனுப்பிச்சிடுமா. இது அனுப்பிச்ச உடனே Hawk Eye சிஸ்டமில் இருக்கிற ஒரு சொஃபஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேர், MIL என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சொஃபஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேர் வந்து இந்த இமேஜஸ் எல்லாம் சேர்த்து ப்ராசஸ் பண்ணி ஒரு 3D இமேஜாக இதை கன்வெர்ட் பண்ணுமா. ஒரு 2D இமேஜாக கேப்சர் பண்ணுற அந்த மோனோக்ரோம் இமேஜஸை 3D இமேஜாக இந்த Hawk Eye சிஸ்டம் கன்வெர்ட் பண்ணிடும். ஒன்ஸ் இந்த 3D இமேஜாக இது கன்வெர்ட் பண்ண உடனே இது வந்து அந்த பாலோட பிட்ச் ப்ளஸ் அது பிட்சான பிறகு இருக்கிற லேட்ரல் மூவ்மெண்ட், போத் இன் ஹேர் அண்ட் ஆஃப் த விக்கெட் எவ்வளோ லேட்ரல் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றதையும் இதோட ஸ்பீட் அண்ட் பவுன்ஸையும் மிக துல்லியமாக கணிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த டெக்னாலஜியோட சிறப்பு அம்சம். இந்த டெக்னாலஜியோட அக்யூரசி அப்படின்றத பார்த்தீங்கன்னா 5 mm. இந்த டெக்னாலஜி என்ன இவ்வளோ சிம்பிளாக அப்படின்னா இல்லை, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து Paul Hawkins சொல்லியிருக்காரு. அவர் குறிப்பிட்டிருக்கிற ஒரு முக்கியமான சேலஞ்ச் என்னென்னா, ஒன்ஸ் இந்த இமேஜஸ்லாம் ஸ்டேடியமில் இருக்கிற நிறைய இந்த 6 கேமராஸ் கேப்சர் பண்ண உடனே இதை அந்த சென்ட்ரல் சர்வருக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு சில செகண்ட்ஸ் டிலே ஆகுது. ஏன் அப்படின்னா வந்து பெரிய ஸ்டேடியமுங்களில் சம்டைம்ஸ் இது ஒரு 250 to 650 மீட்டர்ஸ் ஒயர் மூலமா டிராவல் பண்ண வேண்டியது இருந்ததுதான். அப்படி டிராவல் பண்ணும்போது இவருக்கு டிலே பிளஸ் சிக்னல் லாசஸ் இருந்ததுதான். அந்த மாதிரி சிக்னல் லாசஸ் அண்ட் டிலேஸை ஓவர் கம் பண்ண பிறகுதான் இந்த டெக்னாலஜியோட அக்யூரசி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த டெக்னாலஜியை ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெக்னாலஜியா அவரோட லான்ச்சும் பண்ண முடிஞ்சது அப்படின்றத Paul Hawkins தெரிவிச்சிருக்காரு. ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் தான் இல்லை. முதல்ல கிரிக்கெட்டில் டெபியூட் பண்ண இந்த டெக்னாலஜி வந்து இன்றைக்கி பல விளையாட்டுகளில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டென்னிஸ், ஃபுட்பால், பேஸ்கெட் பால் அப்படின்னு அடிக்கிட்டே போகலாம். இந்த டெக்னாலஜியோட அக்யூரசி தான் வந்து இதோட மேஜர் சக்ஸஸுக்கான காரணம் அப்படின்னு சொன்னால் அது மிகையே ஆகாது. இந்த டெக்னாலஜி வந்ததுலேருந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல கேம்ஸில் ராங் அம்பைரிங் டிசிஷன்ஸ்னால நடந்த குளறுபடிகளை இதை தவிர்த்திருக்கு. இதனால் கேமோட ஃபேர் பிளேவை இந்த டெக்னாலஜி என்ஷூர் பண்ணியிருக்குன்னு சொன்னால் அது மிகையே அல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யுவர் கமெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம்.